கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்திலும் இந்த மூன்றாவது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் தந்திருக்கிற அருமையான நேரத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்த தேவன் போக்கின் வரத்திலும் நமக்கு பாதுகாப்பை கொடுத்தவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வழி நடத்தின தேவன். ஹல்லேலூயா. அவரே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளதோடு கூட ஸ்தோத்தரித்து, கர்த்தாவே இந்த ஆராதனை நேரத்தை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு நாள் கைவிடாதபடிக்கு இருக்கிறீரே. அதனால் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹரபஷபரி கரதனா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடி நாளை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிபஷபரி ஹர கரதனா. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரிபஷபரி கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரை, இந்த வருடத்தில் இந்த மூன்றாவது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் உங்களை நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படிக்கு ஆண்டவரை, உண்மை துதிக்கும்படிக்கு, உண்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பலன் தாங்க. ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரை. உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து கழிகூறுபடிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி காட்சிப்பிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை முற்றிலுமாய் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை துதித்து பாடும்படிக்காக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடலையும், அதற்கு பின்பாக இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடுவோம் என்கிற பாடலையும் நான் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாம் சிறிது நேரம் ஆண்டவரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட அவரை துதித்து, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நீர் பெரியவர் என்று சொல்லி அவரை புகழ்வோமாக, அவரை போற்றி வாழ்த்துவோமாக. ஹல்லேலூயா. அந்த ஆராதனைக்கு பின்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற தேவனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும்படிக்காய் நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய நாட்டுக்காக, நம்மோடு கூட நமக்கு தெரிந்தவர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காய் மேகம் போன்ற சாட்சிகள் என்று சொல்லி தேவன் நமக்கு அநேக சாட்சிகளை நமக்கு வைத்திருக்கிறார். திரளான சாட்சிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக விசுவாசத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தினாலே ஜெயிக்கிற ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே, ஹல்லேலூயா, நமக்கு எதிராக எழும்புகிற எப்படிப்பட்ட ஆயுதங்களையும் முறியடிக்கிற பலன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாச வல்லமைகள் நமக்கு விளங்கும்படிக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஏராளமான சாட்சிகள் இன்றைக்கு உண்டு. ஆதி நாட்களிலே
ஆதாமுக்கு ஒரு சாட்சியான ஒரு 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 காரியமும் ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் இருந்த இடம் மிக அருமையான இடம், ஆனால் அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லுவதற்கு ஒரு சாட்சியை பார்ப்பதற்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்ந்தவர்கள், அவர்களால் பெற்ற, அவர்கள் தேவனுக்கு விசுவாசித்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே பெற்ற நன்மைகள், நற்பே நற்சாட்சிகள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு சாட்சிகளாக, திரளான சாட்சிகளாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த எபிரேயர் காக்கியோன் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்திற்கு விசுவாச ஓட்டம் என்று சொல்லி பெயர். அதை இயேசு கிறிஸ்து நமக்கு துவக்கி வைத்திருக்கிறார். அவர் முடிவு பரியந்தம் அவரே நடத்துவார். ஹல்லேலூயா. துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, விசுவாசத்தை வேண்டாம் என்று சொல்லி ஒருவரும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிடைக்கிற மகிமைகள், மகிமையான காரியங்கள், சாட்சிகள் ஏராளம் ஏராளமாய் நமக்கு முன்பாக இருக்கிறபடியினாலே நாம் இன்றைக்கு இந்த உலக கவலைகளினாலே பாரப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மை நெருக்கி, நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிடுவோமாக. ஹல்லேலூயா. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும்படிக்கு நமக்கு அதிகமான சாட்சிகள் இருக்கிறது, சூழ்ந்து கொண்டிருக்கிற அதிக சாட்சிகள் இருக்கிறது. இன்றைக்கு மேகம் போன்ற இந்த சாட்சிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு ஒரு சில சாட்சிகளை இன்று நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு சில சாட்சிகள், விசுவாசத்திலே நின்று ஜெயம் பெற்றவர்கள், விசுவாச வாழ்க்கையை ஒரு நாளும் கைவிடாதவர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நிந்தனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகாதபடிக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடுகின சாட்சிகளை குறித்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மேகம் போன்ற சாட்சிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வாசித்த வசனம் எபிரேயர் 12 அதிகாரத்திலே முதல் வசனம், அதிலே ஆகையால் என்று சொல்லி தொடங்குகிறது. அதற்கு முந்தின அதிகாரத்தில் 11 அதிகாரம் முழுவதும் நமக்கு விசுவாச சாட்சிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மேகம் போன்ற சாட்சிகள், அது ஆபேல் முதற்கொண்ட நோவா, ஆபிரகாம் என்று சொல்லி ஒவ்வொருவராக குறித்து அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமானால், திரளான சாட்சிகள் இருக்கிறதும் அந்த திரளான சாட்சிகளினால் செய்யப்பட்ட மகிமையான வல்லமையான காரியங்களையும் குறித்து நாம் அங்கே எபிரேயர் 11 அதிகாரம் 32, 33, 34 வசனங்களிலே வாசிக்கிறோம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? அவர் அதற்கு முன்பாக ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, மோசே என்று சொல்லி பல விசுவாச வீரர்களை குறித்து எழுதிவிட்டு பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அநேக சாட்சிகள் இருக்கிறது. அன்றைக்கு ஆபேலுக்கு முன்பாக ஒரு விசுவாச சாட்சி கூட இல்லை. நோவாவுக்கு முன்பாக ஒரு சில விசுவாச சாட்சிகள் இருந்ததுண்டு. இன்றைக்கோ மேகம் போல திரளான சாட்சிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களை குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்த வல்லமையான காரியங்கள், விசுவாசத்திலே வாழ்ந்து வல்லமையாய் செய்த காரியங்களை குறித்து அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 33 வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அருமையான பிள்ளைகளே, ராஜாக்களை ஜெயிக்கிற அளவிற்கு விசுவாசத்திலே ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள்,
பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று சொல்லி ஏராளமான வல்லமையான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண மனிதர்கள், நம்மை போல சாதாரணமானவர்கள், நம்மை போல பல கவலைகள் உள்ளவர்கள், நம்மை போல சிந்தனைகளிலே பலவீனம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா, ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே வல்லமையான காரியங்களை செய்தார்கள், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சிகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அங்கே எபிரேயர் 11 அதிகாரத்தில் அநேக சாட்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆபேல், நோவா, ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி பல மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையா, அவர்களுடைய சாட்சியும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த எபிரேயருக்கு எபிரேயருக்கு ஆக்கியோன் 11 அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அவர் சொல்லுவது ஆச்சரியமான ஒன்று. ஹல்லேலூயா. இப்படி நமக்கு முன்பாக சாட்சியாக இருந்தவர்கள், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்ம நிச்சயமா நோவாவுடைய சாட்சியை கேட்போமானால் அது மிகவும் அற்புதம். மோசேயுடைய சாட்சியை கேட்போமானால் அது மிகவும் அற்புதம். ஆபிரகாமுடைய சாட்சியை கேட்போமானால் எவ்வளவு அற்புதம், அற்புதமான சாட்சிகள். தானியேலுடைய சாட்சியை கேட்போமானால் சிங்கங்களின் வாய்களை எல்லாம் கட்டி போடும்படிக்கான அற்புதம். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை அது ஒரு அற்புதம். கிதியோனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம். இது எல்லாம் அற்புதமான வாழ்க்கைகளாக விசுவாசத்திலே அது எல்லாம் நிறைவேறி வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு விசுவாச சாட்சிகள், நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்கிற அருமையான பிள்ளைகளே, நம்மை விட நாம் இல்லாமல் அவர்கள் எல்லாரும் பூரணப்பட்டு விடாதபடிக்கு தேவன் நமக்கு அதிக நன்மையானதொன்றை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் என்ன அதிகமான நன்மையை வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர்களுடைய விசுவாசிகளுடைய பட்டியல் அது எவ்வளவு நீளமாயிருக்கிறது. அந்த நீளமான பட்டியல் நம்முடைய பெயர் இல்லாதபடிக்கு அது பூரணமாகாமல் இருக்கும்படிக்காகவும் இன்னும் அதிக நன்மையானது கொடுக்கும்படிக்கு அவர்களுடைய விசுவாச சாட்சியே மிகவும் அருமையானது, நன்மையானது. ஆனால் அதையும் விட விசேஷித்த நன்மையான சாட்சிகள் நம்மிடத்தில் உண்டாகும்படிக்காக கர்த்தர் நமக்கு ஒரு புது நன்மைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அவர்களுக்கு இயேசுவை, அவர்கள் இயேசுவை, இயேசுனுடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா. நாமோ இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நாட்களிலே வாழ்கிறோம். அவர்களிலே அநேகர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள். நாமோ நியாயப்பிரமாணம் இல்லாதபடிக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஹல்லேலூயா தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட ஹல்லேலூயா உட்காரும்படிக்கு, மனவாட்டியாய் மாற்றும்படிக்கு நமக்கு அதிக மேன்மையானதொன்றை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிக மேன்மையான நன்மையை வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய நன்மையை ஹல்லேலூயா நாம் எப்படி விசுவாசமாய் வாழ்கிற வாழ்க்கையை, இந்த விசுவாச ஓட்டத்தை எப்படி வேண்டாம் என்று சொல்லி சொல்லுவது? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடுவேன். மேகம் போல எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது, அதை நான் நினைத்து ஆண்டவரை அப்பா அதை உணர்ந்து நான் விசுவாச ஓட்டம் ஓடுவேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஒரு பாடல் கூட இப்படி உண்டு. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழனின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழனின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய்,
விசுவாசியே நீ பதராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் துணைப்பா, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. இப்படியாக மேகம் போன்ற வாக்குத்தத்தம் நமக்கு சூழ நிற்கிறபடியினாலே, நாம் விசுவாசத்தினாலே நாம் முன்னேறி போக வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே முன்னேறி போக வேண்டும். விசுவாசத்திலே சோர்ந்து போகக்கூடாது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த விசுவாச ஓட்டத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை அதிகமானது. சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நிந்தனையில் வாழலாம், இன்றைக்கு ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையில் வாழலாம், ஆனால் நிச்சயமாய் ஒரு நாளும் நிந்தனையிலே நாம் அழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெட்கத்திலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை நிச்சயமாய் பிரகாசமாக்குவார். விசுவாசத்தில ஓட்டத்தில் விசுவாச ஓட்டத்தினுடைய முடிவு அது நிச்சயமாய் பிரகாசமானதே. ஹல்லேலூயா. ஒருவரும் விசுவாசித்து நான் கெட்டு போனேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் நிச்சயமாய் அவிசுவாசிகளே. ஹல்லேலூயா. விசுவாசித்து கெட்டு போனவர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் ஒரு சாட்சி கூட பார்க்க முடியாதே. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் விசுவாச வாழ்க்கை வாழ்வதனாலே ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான். நமக்கு மேகம் போல சாட்சிகள் உண்டு. அவ்வளவு சாட்சிகளை நாம் நினைத்திருப்போமானால், இப்படியெல்லாம் தேவன் விசுவாச மார்க்கத்திலே பாடுகளுக்கு மத்தியிலே, நிந்தனைக்கு மத்தியிலே, புகோபடும் கோபத்திற்கு மத்தியிலே தேவனால் வல்லமையான காரியங்கள் செய்யக்கூடும் என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் அறிந்திருப்போமானால், அவர் அப்படிப்பட்டதை செய்கிறவர் என்பதை நாம் ருசி பார்த்திருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அப்படி செய்கிறவர் என்று சொல்லி ருசி பார்த்திருப்போமானால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த விசுவாச ஓட்டத்திலே முடிவு மறை விசுவாசத்தில் நின்று சாட்சியாய் வாழ்ந்த மக்களை, ஜெயித்த மக்களை, ஹல்லேலூயா, யாரெல்லாம் சாட்சியாய் நிற்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் ஜெயிப்பார்கள். சாட்சியாய் நின்று தோத்து போனேன் என்று சொல்லி ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லை. ஹல்லேலூயா. அது மகிமையான சாட்சியே. தேவனோடு போய் சேருகிற விசுவாசத்தை முடிக்கிற அந்த இயேசுவிடத்தில் வரை போகும் வரைக்கும் பொறுமையோடு ஓடுகிற அந்த விசுவாச பாதை, அதற்குரிய சாட்சிகளை நாம் ஒரு சில சாட்சிகளை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நமக்கு மாதிரியான சாட்சிகள். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே அநேக சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறது. அது எபிரேயர் 11 எத்தனை சாட்சிகள் உண்டு. நாம் அவ்வளவு சாட்சிக்கு பதிலாக நாம் ஒரு 3 சாட்சிகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். தன்னை விரோதித்த மக்கள் மத்தியிலே சாட்சியாய் வாழ்ந்த யோசேப்பு. ஹல்லேலூயா. தனக்கு எல்லா காரியங்களும் ஏமாற்றமாய் மாறிக்கொண்டே இருந்த நாட்களிலே சாட்சியாய் வாழ்ந்த யோசேப்பு. ஹல்லேலூயா. அதே போல அவபக்தி, உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அவபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே, ஹல்லேலூயா, பயபக்தி உள்ளவனாய் வாழ்ந்த நோவா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவர் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள். ஒரே ஒரு மனிதன், அவன் பயபக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. மோசியை குறித்து வாசிக்கிறோம், தேவனுடைய கோபம் பற்றி எரியும் பொழுது கூட, ஹல்லேலூயா, பரிந்து பேசும்படிக்கு அவருக்கு முன்பாக நின்ற மோசே. ஹல்லேலூயா. அதனாலே அவன் மகிமையின் சாட்சியாய் காணப்படுகிறான். இன்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு சாட்சி என்று சொல்லி
மோசேயை போல இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லும்படிக்கான ஒரு சாட்சியாய் அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி தயவு செய்து நினைக்க வேண்டாம். இவர்கள் நம்மை போல கஷ்டப்பட்டவர்கள், நம்மை போல சிந்தனை உள்ளவர்கள், நம்மை போல பாடுகளுக்கு மத்தியிலே வேதனைப்பட்டு வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அதற்கு மத்தியிலே சாட்சியாய், விசுவாசத்திலே சாட்சியாய் நின்றவர்கள். இந்த மூன்று பேரை குறித்து இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய வாழ்க்கையை முழுவதும் ஆராய்ந்து பார்ப்பதற்காக முடியாது. நாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த நாளிலே வேத தியானத்தை முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரப்பா. முதலாவதாக நாம் யோசேப்பை ஒரு சாட்சியாக எடுத்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. யோசேப்பு 12 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பம், மகன்கள் உள்ள குடும்பத்தில் 11வது பையனாக யோசேப்பு காணப்படுகிறான். அவன் 11வது பையன், அவனுக்கு 10 அண்ணன். ஹல்லேலூயா. ஒரு தம்பி. அப்படிப்பட்ட அந்த யோசேப்பு அவ்வளவு பெரிய குடும்பத்தில் இருந்தவன், அப்படிப்பட்டவன். ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள். அவன் சகோதரர் எல்லாரும் பகைத்தார்கள். அவனால் தன் சகோதரர்கள் பகைத்த சகோதரர்களை அவன் பார்க்கும் பொழுது, அவன் பார்வோனின் அரண்மனையில் இருக்கிறார். ஒரு நாளிலே அவர் சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய உணர்வுகளை அடக்க முடியாதபடிக்கு அவன் அழுதான் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். நம்மை போல ஒரு மனிதன். ஹல்லேலூயா. நம்மை போல பாடுகள் நிறைந்த ஒரு மனிதன், அநேக கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஹல்லேலூயா கடந்து சென்ற ஒருவன். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய 17வது வயதிலிருந்து 30வது வயது வரைக்கும் அவன் பாடுபட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த யோசேப்பு அவன் பாடுகளுக்கு மத்தியிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி அவனை குறித்து நமக்கு ஒரு சாட்சி உண்டு. ஹல்லேலூயா. அவனை குறித்த ஒரு சாட்சி, அவன் அவ்வளவு பாடுகள், நான் தேவனை நம்பி வாழ்ந்தான், தேவனை விசுவாசித்தான், ஆனால் அவருடைய சகோதரர்கள் அவன் மேல் விரோதம் கொண்டு அவனை அடிமையாய் விட்டுவிட்டார்கள். அடிமையாய் விற்றுவிடப்பட்ட அந்த இடத்திலும் கூட கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு அவனுக்கு பெரிய சோதனை. ஹல்லேலூயா. அவனுடைய பரிசுத்தத்திற்கு ஒரு சோதனை, அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒரு சோதனை, நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகிற சோதனை போல அவனுக்கும் ஒரு சோதனை. ஹல்லேலூயா. அந்த சோதனையின் மத்தியிலே தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்ட ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி தான். அப்படி இருந்த நாட்களிலும் அவன் மீண்டுமாய் சிறைச்சாலையிலே போடப்பட்டான். சிறைச்சாலையிலே இருக்கிற நாட்களிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், ஆனால் அவனுடைய பாடுகளுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அநேக மேன்மையான காரியங்கள் அவனுக்கு காணப்பட்டது உண்டு, ஆனாலும் சிறைச்சாலை தான் அவனுடைய வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதற்கு மத்தியிலே அவன் சாட்சி உள்ளவனாயிருந்தான், தேவனுடைய சாட்சியை அறிவிக்கிறவனாயிருந்தான். அங்கே கனவு பார்க்கிறவர்களுக்கு தேவன் உங்களுடைய கனவுக்கு அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொல்லி தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் பாடுகளுக்கு மத்தியிலே பரிசுத்த வாழ்க்கைக்கு மாத்திரம் சாட்சி அல்ல, அவனுடைய எல்லா பாடுகளும் முடிந்ததற்கு பின்பாக அவன் பார்வோனுக்கு அடுத்ததாய் உயர்த்தி வைக்கப்பட்டான். அது தேவனுடைய செயல் அல்லவா? தேவனுடைய செயல் அல்லவா? அவனுடைய முயற்சியினாலே அவன் ஒரு நாளும் உயர்த்தப்பட முடியாது. அவன் ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். அத்தனை நாட்களும் தன்னுடைய 17வது வயது முதற்கொண்டு 30வது வயது வரைக்கும் அவன் பாடுகளுக்கு மேல் பாடுகளுக்கு மேல் பாடுகளுக்கு மேல் பாடு என்று சொல்லி காணப்பட்டாலும் அதற்கு மத்தியிலே அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான். நம்மை போல பாடுபட்டவன், நம்மை காட்டிலும் அதிகமான பாடுகளை பட்டவன், அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. அவன் ஒரு சாட்சி, விசுவாசத்திற்கு ஒரு சாட்சி.
விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு சாட்சியாய், மேகம் போன்ற சாட்சியில ஒரு சாட்சியாய் அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் நம்மை போல அவனும் சாட்சியாய் வாழ்ந்திருந்தும் தேவன் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அவனிடத்தில் நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, ஹல்லேலூயா, அவன் தனக்கு தேவன் கொடுத்த சொப்பனங்கள் இனிமேல் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று சொல்லி காணப்பட்ட நாட்கள் அவனுக்கு இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை மாத்திரம் அவன் விட்டு கொடாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் இன்றைக்கு யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் வந்தாலும், அவனுடைய சொந்த அண்ணன்மார் எல்லாரும் அவனை பகைக்கிறவர்களாக இருந்தாலும், ஹல்லேலூயா, இவன் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறது. நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவன். ஆதியாகமம் 41:56 அவனுக்கு முதல் மகன் பிறந்த பொழுது அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:51 அவனுக்கு முதலாவது மகன் பிறந்த பொழுது அவன் சொல்கிறார், யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று சொல்லி பெயரிட்டான். ஆண்டவர் எவ்வளவு கிருபையா, எனக்கு இருந்த வேதனைகள் எல்லாம், என்னுடைய வருத்தத்தை எல்லாம், என் குடும்பத்தை கூட மறக்கும்படிக்கு, என்னுடைய தகப்பன் வீட்டை தகப்பனுடைய குடும்பத்தை எல்லாம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் எனக்கு ஒரு குமாரன் என்னை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று சொல்லி பெயரிட்டான். ஹல்லேலூயா. பழையதெல்லாம் மறக்கும்படிக்கு செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தானே கிருபை செய்தார். ஆனால் இப்பொழுதும் அவன் தொடர்ந்து சாட்சியாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுவோமாக. கடைசி வரைக்கும் சாட்சியாய் வாழுவோமாக. அங்கே யோசேப்பை பார்க்கிறோம். தொடர்ந்து அவன் தன்னுடைய வயதான நாட்களிலே, அவன் கிட்டத்தட்ட அவன் மரிக்கும் தருவாய்க்கு, ஹல்லேலூயா, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அவன் ஆதியாகமம் 50:20-21 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50:20-21, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறான். தன்னுடைய சகோதரர்கள் 10 பார்த்து சொல்லுகிறான், அவர்கள் இவனுக்கு விரோதமாய் அவர்கள் தீமை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவன் இன்றைக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். அருமையான பிள்ளைகளே, அவனை விரோதித்த சகோதரர்கள், அவனை விற்று போட்ட சகோதரர்கள், அவனை இவ்வளவாய் வெறுத்து அவனை விரோதித்தவர்கள், அவர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற சகோதர சிநேகமுள்ளவனாய் அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சகோதர சிநேகமுள்ளவன். ஹல்லேலூயா. அவன் சகோதரர்களை சிநேகிக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு தூரத்திற்கு அவன் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். ஹல்லேலூயா. அவள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் எவ்வளவு பச்சமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். விரோதங்களை எல்லாம் வைத்திருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. நாம் யோசேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக. யோசேப்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமாக. அவன் விரோதத்திற்கு மத்தியிலே வாழ்ந்தான். அவன் நினைத்திருந்தான், இப்படி ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்த எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக் கொண்டே வாழ்நாள் முழுவதும் கொடூரமானவனாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவனோ பரிசுத்தமுள்ளவனாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இனிமே இவ்வளவு தூரம் எனக்கு கேடு செஞ்சதுக்கு பின்பாக இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதபடிக்கு அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்காக அவன் சிறைச்சாலையிலே போடப்படுகிற நாளிலே அவன் தன்னுடைய தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய வாக்கு தத்தங்கள் இனிமேல் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லை என்று சொல்லி உணரத்தக்கதான ஒரு சூழ்நிலையை கூட அவன் வருகிற நேரத்திலும் கூட
அவன் தேவனுக்கு முன்பாக அவன் விசுவாசமுள்ளவனாயிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்நாட்களின் முடிவிலும் கூட தன்னுடைய சகோதரர்கள் மேல் கொஞ்சம் கூட வெறுப்பு காண்பிக்காதபடிக்கு அவர்களை நான் பராமரிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னை விரோதித்த சகோதரர்களை ஹல்லேலூயா பட்சமாய் பேசி அவர்களோடு ஆதரவாய் பேசி அவர்களுக்கு நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். நாம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ரெண்டு சாட்சியை இந்த நாளிலே கற்றுக்கொள்வோமாக. அவன் வேறு ஒருத்தர் அவனை பார்ப்பதற்கு இல்லாத நேரத்திலே அவன் ஏமாற்றப்பட்டவனாக, விரோதிக்கப்பட்டவனாக, துரத்தப்பட்டவனாக, விற்று போடப்பட்டவனாக காணப்பட்ட அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பாதுகாக்கிறான். ஹல்லேலூயா. தனக்கு விரோதமாயிருந்த சகோதரர்களுக்கு சகோதர சிநேகத்தை காண்பிக்கிறான், சகோதர அன்பை காண்பிக்கிறான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்களை விரோதித்திருக்கிறவர்களை இந்த நாளிலே நாம் நேசிப்போமா? அவர்களிடத்தில் அன்பாயிருப்போமா? அவர்களிடத்தில் பச்சமாய் பேசுவோமா? ஹல்லேலூயா. மிகம் போன்ற சாட்சிகள், எவ்வளவு பெரிய சாட்சிகள். ஹல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள யோசேப்பு, அநேக பாடுகளுக்கு மத்தியில் பிறப்பான யோசேப்பு தான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தை காத்து கொண்டபடியினாலே அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தை காத்து கொண்டபடியினாலே அவன் சகோதர சிநேகமுள்ளவனாய் அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்ர. இப்படியாக நாம் யோசேப்பிடத்திலிருந்து ஒரு ரெண்டு சாட்சிகளை கற்றுக்கொண்டோம். நாம் அடுத்ததாக நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவா, இந்த நோவா இருந்த நாட்களிலே அவன் குடும்பத்தை தவிர உலகத்தில் இருந்த கோடான கோடி மக்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள். ஒருவன் கூட விசுவாசம் உள்ளவன் அல்ல, ஒருவன் கூட தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் அல்ல. கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே ஒரே ஒருவன் மாத்திரம், ஹல்லேலூயா, ஒரே ஒருவன் மாத்திரம் அவன் விசுவாசி. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவன் அவன் தேவனோடு நடந்தான். ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்ந்த நாட்கள் அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகம் என்று சொல்லி 2 பேதுருவின் புஸ்தகம் 2:5 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:5 அங்கே வாசிக்கிறோம், அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணின அந்த நாளிலே அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகம். ஹல்லேலூயா. எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள். ஆனால் நோவாவோ தேவனோடு சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய ஊரில், நம்முடைய தெருவில், நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அவங்க மத்தியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிப்பீங்களா? ஹல்லேலூயா. தேவனோடு நடப்பீங்களா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவனோடு வாழ்வீர்களா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே உலகம் முழுவதும் அவபக்திக்குள்ளா இருக்கும் பொழுது கூட அங்கே விசுவாசத்தில் வாழ்ந்த ஒரு நோவாவை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் விசேஷித்தவன் என்று சொல்லி சொல்லுவதற்கல்ல, அவன் விசுவாசத்தை காத்து கொண்டவன், விசுவாசத்தை மறுதலியாதவன். ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், தேவன் சொன்னதை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. தேவனோடு நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்ரா. அது மாத்திரமல்ல, நாம் எபிரேயர் 11:7 நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதனதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியானான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது, அவபக்தி உள்ளவர்களுக்கு மத்தியிலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது அவனைக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த உலகம் இன்னும் 120 வருடத்தில் அழிந்து போகும். ஹல்லேலூயா. தண்ணீரினாலே அழிந்து போகும், 120 வருடம் தான் என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லும் பொழுது அவனுக்கு அது சொல்லியும் 20 வருடங்கள் கழித்து அவனோடு சொல்லும் பொழுது இன்னும் 100 வருடம் தான். ஹல்லேலூயா. இன்னும் 100 வருடம். ஹல்லேலூயா. 100 வருடத்திலே ஹல்லேலூயா உலகம் முழுவதும்
எல்லா ஜனங்களும் வெள்ளத்தினாலே தண்ணீர் இந்த பூமியை முழுவதும் நிரப்புவதினாலே அழிந்து போவார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அவபக்தி உள்ளவர்கள். நாமும் இந்த உலகத்திலே தேவ எச்சரிப்பு உண்டு. இந்த உலகம் நிச்சயமாய் அழிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் நம்முடைய நாமும் நம்முடைய குடும்பமும் பிழைத்து கொள்ளும்படிக்கு விசுவாசத்தினாலே நோவா அவன் பேழையை உண்டு பண்ணினான். நாமும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பேழையிடத்திலே சேர்வோமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கான பேழை. ஹல்லேலூயா. அந்த அழிவின் நாள் இந்த பூமி முழுவதும் தீக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தீக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பூமியிலே நாம் பிழைத்து கொள்ளும்படிக்கு இந்த பூமியிலிருந்து பிழைத்து கொண்டு நாம் தேவன் உண்டாக்க போகிற புதிய வானம் புதிய பூமியிலே போய் சேரும்படிக்கு. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு இரட்சகராக வைத்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. தேவ எச்சரிப்பை நான் பிரசங்கித்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பிரசங்கம் பண்ணினான். அங்கே ரெண்டு பேதுரு 2:5 வாசிக்கிற நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஹல்லேலூயா. தேவ எச்சரிப்பை பெற்று நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வீட்டோடு கூட இருக்கிற எல்லா அவபக்தி உள்ளவர்களுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்போமாக. ஹல்லேலூயா. பிரசங்கிப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம். நான் அவபக்தி உள்ளவர்கள் மத்தியிலே நோவா வாழ்ந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே அதே போல சூழ்நிலையை மீண்டும் இந்த பூமிக்கு வரும். ஹல்லேலூயா. மத்தேயு 24:37-39 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கடைசி நாட்களிலே நடக்கிறது என்ன என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அங்கே மத்தேயு 24:37-39 வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அங்கே எப்படி அவபக்தி உள்ளவர்களாய் ஜனங்கள் முழுவதும் காணப்பட்டார்களோ அதே போல அவபக்தி உள்ளவர்களாய் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டுமாய் வருகிற நாளிலும் நடக்கும். ஹல்லேலூயா. அங்கே 38 வாசிக்கிற எப்படி எனில் அந்த ஜல பிரளயத்திற்கு அந்த வெள்ளத்திற்கு இந்த பூமி முழுவதும் தண்ணீரினால் அழிவதற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அவர்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவபக்தி உள்ள நம்முடைய சமுதாயத்தில் நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். மத்தேயு ஆதியாகமம் 6 நோவாவோ தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அதே போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு சாட்சி இந்த உலகம் முழுவதும் நம்முடைய வீட்டில் எல்லாரும் அவபக்தி உள்ளவங்களா? நம்முடைய நம்ம காலேஜுக்கு போகிற இடத்துல எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள். நாம் எல்லாம் நாம் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் அவபக்தி உள்ளவர்கள். நாம் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல எல்லாம் அவபக்தி உள்ளவர்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராமே, அப்படிப்பட்ட சாட்சிகளை பார்த்து ஆண்டவரே நான் நோவாவை சாட்சியாக இருக்கிறாரே ஆண்டவரே, அவனை போல ஆண்டவரே அப்பா நானும் உம்மோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவ எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது பூமியால் தண்ணீரினால் அழியும் என்று சொல்லி, இன்றைக்கு பூமி தீயினால் அழியும் என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவன் 100 காத்திருந்தும் அந்த எச்சரிப்பு நடக்காதபடிக்கு காணப்பட்டது. ஆனால் நிச்சயமாய் அந்த எச்சரிப்பின்படி நடந்தது. ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரிக்கொள்ளும் மட்டும் அவர்கள் ஒருவரும் அவபக்தியை விட்டு திரும்பவில்லை. ஹல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட அவபக்தி உள்ள மக்களுக்கு அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பை நீதியை குறித்து அவன் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா.
நாமும் கூட அதே போல பிரசங்கிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தராமே, இந்த நாட்களிலும் அவபக்தி உள்ளவர்கள் மத்தியிலே நாம் சாட்சியாய் வாழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் மூன்றாவதாக, மோசே தேவ கோபத்தின் மத்தியிலும் அவன் மகிமையின் சாட்சியாய் விளங்குகிறான். ஹல்லேலூயா. மோசே மகிமையின் சாட்சியாய் விளங்குகிறான். ஒரு நாள் மோசே தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசும்படிக்காக போய் நின்றான். எதற்காக பரிந்து பேச வேண்டும்? அவனுடைய கையிலே மேய்க்கும்படிக்கு கொடுத்திருந்த ஹல்லேலூயா, அந்த 600,000 குடும்பங்கள், 600,000 ஆண்கள் நிறைந்த அந்த கூட்டம், அவர்கள் எல்லாரும் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி அதற்கு முன்பாக விழா கொண்டாடி விட்டார்கள். ஹல்லேலூயா. அதை பார்த்து தேவன் எரிச்சல் உள்ளவரானார். அவருடைய எரிச்சல் மகா கோபமாய் பற்றி எரிந்தது. மோசே இடத்தில் சொல்லுகிறார், நீ கொஞ்சம் விலகிக்கோ, நாங்கள் அவங்க எல்லாரையும் அழிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலும் இதே போல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் செய்யப்பட்ட பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் நம்முடைய குடும்பத்தில் பற்றி எரிகலாம். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டில் செய்யப்பட்ட கோபத்தின் மத்தியிலே தேவ கோபம் பற்றி எரியலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தெருவில் நடந்த கொடுமையான காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தெருவிலே தேவனுடைய கோபம் பற்றி எரியலாம். அப்படி பற்றி எரிகிற நேரத்திலே ஹல்லேலூயா, அங்கே மோசே செய்தது போல நாமும் பரிந்து பேசுவோமாக. மோசே தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் விழுந்து கிடந்து ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. அவன் பரிந்து பேசுகிற ஜபத்தை குறித்து நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:31-32 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32:31-32. யாத்திராகமும் 32:31-32 அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். ஹல்லேலூயா. அவன் தன்னை பணயமாக வைத்து தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த ஜபம் சரியான ஜபம் அல்ல என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னா, நான் அப்படிலாம் நான் செய்கிறவன் அல்ல என்று சொல்லி தேவன் சொல்லி, அப்படி செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் யார் பாவம் செய்தார்களோ அவருடைய பெயரை தான் கிறுக்கி போடுவார். ஆனாலும் இந்த மோசே அவர்களுடைய பெயர் கூட கிறுக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடந்து அவன் 40 நாள் அவன் விழுந்து கிடந்து கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு கிருபை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக பரிந்து பேசுவோமாக. நம்முடைய வீட்டில் அவங்க கெட்டு போனா கெட்டு போகட்டும் என்று சொல்லி ஒருத்தரை நினையாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய தெருவில் மற்றவங்களாம் கெட்டு போனா கெட்டு போகட்டும், நான் பழச்சிக்குவோம்ல. மோசே அப்படி நினைச்சிருக்கலாம். தேவன் அப்படிதான் சொன்னார் மோசே கிட்ட, நீ விலகிக்கோ, நான் அவங்களெல்லாம் அழிச்சிருவேன், உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஓ மோசே, ஹா, இதுதான் சான்ஸ் நமக்கு. ஆபிரகாமுக்கு சந்ததி போல மோசேயினுடைய சந்ததி என்று சொல்லி பெயர் விளங்கி விடுமே. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கிடைத்த பெரிய கிருபை என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே. நாம் தேவனுடைய இருதயத்தை உணர வேண்டும். தேவன் கோபப்படுவார். தம்முடைய பிள்ளைகள் மேல கோபப்படுவது உண்டு. ஆனால் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை அவர் வெறுத்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. வெறுத்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. இங்கே மோசே அப்படி ஜெபித்த அந்த ஜபத்திற்கு மோசேக்கு முதலாவது கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து மற்ற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஓ, என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசேக்கு கிருபை கிடைத்தது. மோசேக்கு மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தேவ மன்னிப்பு கிடைக்கும்படிக்காக அவருடைய கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா.
நாம் உணர்ந்து கொள்வோமாக. இது ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. மோசே நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். தேவனுடைய கோபம் பற்றி எறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். ஹல்லேலூயா. யார் மேல் கோபம் இருக்கிறதோ அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் பரிந்து பேசுவோமானால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய கிருபையை மாத்திரமல்ல அருமையான பிள்ளைகளே, அடுத்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அவன் தேவனிடத்தில் தேவனுடைய முகத்தை பார்க்கத்தக்கதாக, தேவனுடைய மகிமையை பார்க்கத்தக்கதாக அவனுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைத்தது. யாத்திராகமம் 33:17-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு கேட்டான். இந்த உலகத்தில் தேவனுடைய மகிமையை மோசேயை போல பார்த்தது வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் இல்லை. அவன் ஒருவன் மாத்திரமே தேவனுடைய மகிமையை அவ்வளவாய் நான் பார்த்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பர்வதத்தில் தேவனுடைய மகிமையை பார்த்து, ஹல்லேலூயா, அவன் பார்த்து அனுபவித்தவன் அந்த மோசே மாத்திரமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை வேறு ஒருவரும் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாமே. அதே போல சாட்சி நமக்கும் கிடைக்கும்படிக்காக, நாமும் தேவனுடைய மகிமையை காணும்படிக்காக, தேவ கோபத்தின் மத்தியிலும் ஹல்லேலூயா அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமாக. கோபமாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட எப்படி நான் போய் உங்களை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி எப்படி கேட்க முடியும்? ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை போல போய் கேட்போமாக. ஆண்டவர் தகப்பன், அவர் பிதா. அவர் நிச்சயமாக அவருடைய முகத்தை நம்ம பிரகாசிப்பிப்பார். நாம் இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் நமக்கு காணப்படும் பொழுது, நாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக விசுவாச ஓட்டத்தை ஓடுவோமாக. கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மேகம் போல திரளான சாட்சிகள் உள்ளன. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். யோசேப்பு நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். நோவா நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். மோசே நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த சாட்சிகளை உணர்ந்தவர்களாய் நாமும் அதே போல, ஹல்லேலூயா, அந்த விசுவாச ஓட்டத்தை தொடக்கியவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடும்படிக்கு, ஹல்லேலூயா, முடிவும் பரியந்த ஓடும்படிக்கு கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளில் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு நீர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மேகம் போன்ற சாட்சிகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அந்த சாட்சிகளைப் போல நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்ங்க. யோசேப்பை போல ஆண்டவரே அப்பா ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. எங்களை விரோதிக்கிறவர்கள் அநேகர் ஆண்டவரே, விரோதத்திற்கு மத்தியிலே, ஹல்லேலூயா, உம்மை அண்டி கொண்டு ஜீவிக்கிற ஒரு ஜீவி, இதை தாங்கப்பா. நோவாவை போல ஆண்டவர், எல்லாரும் அவபக்தி உள்ளவர்களா இருந்தால் உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. மோசே போல அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ கோபம் நிறைந்திருக்கிற நேரத்திலே கூட ஆண்டவரே, பரிந்து பேசுகிற ஒரு மகனாக நான் இருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. மற்றவர்கள் கெட்டு போனால் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்று அவர்களுக்கும் எங்களுக்கு எனக்கும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபையை தாங்க. இந்த சாட்சிகளை கற்றுக்கொண்டுவதற்கு உதவி செய்தபடி நாள் ஸ்தோத்திரம். அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இன்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமே ஆமே. லீலுயாம் லீலுயாம் லீலுயாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.